கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் ஒளியை குறித்து சான்று பகிர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற மக்களை ஆயத்தம் செய்ய வந்தார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே நாம் அனைவரும் மகிழ்வோடு ஆண்டவருடைய பாதத்திலே கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவருக்காக வழி ஆயத்தமாக்கணும் என்று பாலைநடத்தில் ஒரு கூக்குரல் கேட்டது என்று சொல்லி நம்பி விடத்தில் வாசிக்கின்றோம். அப்படி அந்த கூக்குரலுக்கு சொந்தமான திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை இந்த நாளிலே நாம் அன்றைக்கு கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு ஆண்டவருக்காக வழி ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு விழாவாக நமது வாழ்வில் அமைய வேண்டும் என்று சொல்லிப்போம். கடவுளுக்காக எப்போதும் வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக, கடவுளுடைய நற்செய்தியை எந்த நிலையிலும் சமரசம் செய்யாமல் அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் வாழ்வோம். அதற்கு ஆண்டவர் நமக்கு வரங்களை தர வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நாளிலே இந்த திருப்பலியை சொல்லிப்போம். திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறித்துவே இரக்கமாயிரும், கிறித்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரை, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றிருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் உன் மக்களாக எங்களுக்கு உளமகவிலை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதி நொழியிலும் நடத்துகிறாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகிறோம். ஆமே. முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து வாசகம், பிரிவு 49, இறை சொற்றல்கள் 1-6. தீவு நாட்டினரை எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்களிடங்களை கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாய் வயிற்று உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூறான வாழ் போன்று ஆக்கினார், தம் கையினிடலால் என்னை பாதுகாத்தார், என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார், தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றிடுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொண்டவருக்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருத்தூதர் பணிகளிலிருந்து 2 பிரிவு 13, இறை சுற்றருக 22-26. அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுளை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார்.
அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரவிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் ஒளிவந்த மக்களே, இங்கு இருப்போரோ கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின் எனப்படுவாய், ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. தூய லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை சுற்றலகர் 57 முதல் 66 மற்றும் 80 வரை. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலைநிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறித்துவை உமக்கு புகழ். தாயும் தந்தைமான இறைவனில் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவானை ஆண்டவர் தாயின் கருவறையிலே உருவாகும் முன்பே தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஊழியனாக திருநிலைப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் கடவுளுக்காக பாதையை ஆயத்தமாக்குவதற்கு செலவழித்தார் என்று விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். மனமாறுங்கள், மனமாறி இரையாச்சி வந்துவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாம்புகளே, விரியன் பாம்பு குட்டிகளை, உங்களுக்கு நீதியின் பாதையிலிருந்து வழுவி செல்லாமல் நீதியை நோக்கி வழிநடத்த வழிவடக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் என்றெல்லாம் அவர் எல்லாருக்கும் நீதியானது நேர்மையானது சொல்லி இறைவனுடைய பக்கம் திரும்பி வருவதற்கு வாழ்வின் பாதையை அவர்களுக்கு காட்டுவதற்கு எப்போதும் தயாராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். யார் என்றாலும் அவர் எப்பொழுதும் தன்னுடைய சமநிலையை தவறியதில்லை. கடவுள் முன்பாக நீதியானவனாக, நெறியாளராக, உண்மையை எடுத்து சொல்லக்கூடியவராக, எப்போதும் எவருக்கும் பயந்தவராக இல்லாமல் அவர் நீதியின் பால், கடவுளுடைய அறத்தின் பால் அவர் உறுதியாக நின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் கடவுளுக்காக கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்களாக, கடவுளுடைய அறத்தின் பால் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு சிறப்பாக இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். எந்த சூழலிலும் கடவுளுடைய வார்த்தை அவர் அறிவிக்க தயங்கவில்லை. அரசனாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், படைவீரராக இருந்தாலும், பாகுபாடு பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான, ஒரே நிலையான, ஒரே உறுதியான இறை செய்தியை அவர் அறிவித்தார். அதனால் தலை வெற்றுண்டு இறக்கவும் அவர் தயாராக இருந்தார். கடவுளுக்கு சான்று பகரமும் அவர் தன்னையே கையளித்தார். எனவே அப்படிப்பட்ட புனிதனுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாமும் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு, வாழ்வதற்கு சிறப்பாக இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். எந்த சூழலிலும் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சொந்த ஆற்றலிலே அவர் பெருமை கொள்ளவில்லை. தனக்கு எல்லாரும் அச்சப்படுகிறார்கள் என்றோ, கடவுளுடைய வார்த்தைக்கு எல்லாரும் பயப்படுகிறார், அதனால் தான் பெரிய இறைவாக்கினர் என்றோ அவர் தன்னை பற்றி இருமாப்பு கொள்ளவில்லை. அதனால் தான் அவரால் சொல்ல முடிந்தது, என்னை யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான், எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாழ்வை வரை கூட அவிழ்க்குவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்வதை பார்க்கின்றோம். எனவே அந்த அளவுக்கு தன்னுடைய நிலையை முற்றிலுமாக உணர்ந்தவராக, கடவுள் முன்பாக இருமாப்பு இல்லாதவராக, எளியவராக பணியாற்றியதை பார்க்கின்றோம். அதுபோலவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ஆற்றல் யார்,
தனக்கு துணையாக இருக்கக்கூடியவர் யார் என்பதை அவர் தெளிவாக தெரிந்திருந்தார். ஆண்டவர் தாம் தன்னுடைய ஆற்றல் என்பதை முதல் வாசகத்தில் எசையா இறைவாக்கினு சொல்வது போல ஆண்டவரனுடைய ஆற்றல் அவர் தன்னுடைய வலிமை என்று சொல்லி எப்போதும் இறைவனுடைய பாதத்தில் தஞ்சமடைந்தவராக தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்தவராக கடவுளுடைய வார்த்தை வாழ வேண்டும், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொண்டவராக தொடர்ந்து பணியாற்றியதை வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் இவற்றையெல்லாம் கடவுளை முன்னிறுத்தக்கூடியவர்களாக, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்களாக, கடவுளுடைய வார்த்தையை சமரசம் இல்லாமல் போதிக்கக்கூடியவர்களாக, பாகுபாடு இல்லாமல் கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிற போது கடவுளே நம்முடைய ஆற்றலாக வாழ்வாக இருப்பார். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு சொல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாண்டுவிட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தள்ளி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களில் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமேன். நம்முடைய வேண்டுதலோடு நம்முடைய எல்லா விதமான மன்றாட்டுகளோடும் நம்மை ஆண்டவருடைய பாதத்திலே காணிக்க ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துலகரவானீர் வாழ்த்து பெறுவராக. ஏனெனில் முத வல்லமையிருந்து நாங்கள் அந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகரவானீர் வாழ்த்து பெறுவராக. ஏனெனில் முத வல்லமையிருந்து நாங்கள் அரசு பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசம் முக்கப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றுள்ளும் ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமண ஒப்பு கொடுக்கும் இப்படி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, என் குற்றம் என்னை கழுவிரலும், என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புடுகிற இந்த காலை திருப்பலியானது எல்லாமல்ல வானகத்தந்து கேற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் போழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது தூய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றும் ஆளும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை அமைப்புக்குரிய செயலமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத ஆட்சியை போடுகின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த ஆட்சி அளித்து அருள் பொழிவு செய்து அவரது பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதர் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்த மாற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறித்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் ரத்தம் சிந்திய கிறித்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரமும் பேறு பெற்றார். ஆகவே வானக தூதர் புனித அனைவருடன் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை மகிழ்ச்சியோடு வாழ்த்துரைத்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மண்ணகம் மதம் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெற வருகிறவர் ஆசிர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உமது தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மென்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறித்துவே திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கெடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறித்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பழுகும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த நீங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறித்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெல்லாம் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு வந்துள்ளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தல மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனையும் கோர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றுகளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாற்றம் கமரியால் அவர் அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனை சுக்கரித்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவு என் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணப்ப தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக்கனுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் அது திருவுடலும் திரு ரத்தமும் நினைத்திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனது குடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தில் வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறித்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. நம் கடவுளின் இரக்கப்பெருக்கத்தால் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது.
நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக செம்மரின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்களுமே வேண்டுகின்றோம். முது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறித்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாகமே மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழ்வோம். வாழ்வின் படி நம்மில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி.